திருக்கண்டேன், பொன்மேனி கண்டேன், திகழும் மறுக்கண் அணிநிறமும் கண்டேன், செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன், புரிசங்கம் கை கண்டேன், என் ஆழி வண்ணன் பால் என்று அப்படின்றார் பெய்யாழ்வர். இந்த நந்தகோபன் முதலான கோபர்கள்லாம் என்ன பண்ணுறா, பயணத்தை தொடங்குறார். கிருஷ்ணரும் பலராமன் கூட அக்ரூரோடு அவளும் போகிறா. அதுக்கு வந்து அந்த கம்சனோட தங்கத்தேர் அந்த தேர்களுக்கெல்லாம் பின்னாடி போகிறது. கோபகோபியர்லாம் என்ன பண்ணுறா, கோகுலத்தை விட்டு புறப்பட நேரமாயிடுறது இவாளம் தடுத்ததால். அப்படியே துன்பக்கடலில் மூழ்கியிருக்கா இவா. கிருஷ்ணன் போகிறத பார்த்து கண்ணினைக்காமல் பார்த்துட்டுருக்கா. பின்னாடியே கொஞ்சம் பேர் ஓடி வரா. அப்புறம் என்ன பண்ணுறா, ரொம்ப மருத்துவத்தோடு என்ன பண்ணுறா, அவாவா வீட்டுக்கு போயிடுறா. அக்ரூரை வந்து தேரை வந்து வெகு வேகமாக செலுத்துறார். தேர் போகிற பாதையில் இருந்த புல் கொடி மரம் மட்டை எல்லாம் வருந்துருது. கோகுலத்தில் அன்று கோபகோபியர் பசுக்கள் பறவைகள் இந்த எந்த உயிரினமும் எல்லாம் தண்ணியோ சாப்பாடோ ஒன்றையுமே தொடலை. தேரும் கோகுலத்தை கடந்து யமுனன் நதிக்கரையை போய் அடையிறது. கண்ணனும் பலராமன் என்ன பண்ணுறா, தேரை நிறுத்த சொல்கிறான். அக்ரூர் தேரை நிறுத்துறார். ராமகிருஷ்ணால் இறங்கி போய் யமுனன் நதியில் வந்து கை காலெல்லாம் சுத்தம் பண்ணிக்கிறான். தேருக்கு திரும்பி வரா. திரும்பி வந்த ராமகிருஷ்ணால்கிட்ட அக்ரூரர் என்ன பண்ணுறார், இவர் ரெண்டு பேரையும் தேரில் இருக்க சொல்கிறார். நான் என்னோட அன்றாட மாலை கடனை நிகழ்த்த போகிறேன், நீங்கள் இங்கேயே இருங்கோன்னு சொல்கிறார். கண்ணா, மணிவண்ணா, மாணிக்க மணியே, மாதவா, அண்டத்து அமரர் பெருமானி, கார்வண்ணா, கமலக்கண்ணா, கோலப்பிராணி, திருவுடை மணவாளா, கோவிந்தா, கோபாலா, முரளிதரா அப்படின்னு பலவேறு நாமங்களை சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறார், அந்த யமுன நதியில் மூழ்கிறார். அந்த நீருக்குள்ளேயும் என்ன பண்ணுறார், நைந்து நீரில் மூழ்க வந்து தேரில் அமர்ந்திருக்க கிருஷ்ணனையும் பலராமனையும் பார்க்குற அப்படி திடுக்கிடுறார். அழிவில்லாத நாரணனே, உன்னை சரணடைந்தேன், தோன்றுவதெல்லாம் உன்னிடமிருந்தே வருகின்றன. மறையோர் தவத்தோர் அறவோர் அனைவரும் உன்னை எங்கும் காண்கின்றனர், உன்னை திருநாமங்களிட்டு வழிபடுகின்றனர். நதிகள் பலவாயினும் ஆழ்கடல் ஒன்றை சென்று அடைவது போல எல்லா வழிபாடுகளும் உன்னையே சேருகின்றன, என்னை காத்தருள்வாய் அப்படின்னு வேண்டார். அவருக்கு பெரிய ஆச்சரியம் காத்திருக்கு. நீர்லேருந்து தலையை வெளிப்படுத்தி அப்படியே துறைக்கு அப்பால் இருந்த தேரை பார்க்குறார். கிருஷ்ணனும் பலராமனும் உட்காண்டிருக்கிறத பார்க்குறார். எப்போதும் அவாளையே நினச்சிட்டு இருக்கிறதால ஏற்பட்ட மாய காட்சி அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுறார், திருப்பி தண்ணியில் மூழ்கிறார். அப்போ தண்ணியில் பார்த்தா பாம்பனை மேலே கண்ணனாக தோண்டியிருக்க பெருமாள் என்ன பண்ணுறார், விஷ்ணு தன்னோட நான்கு கைகளில் சங்கு சக்கரம் கதை தாமரை எல்லாத்தையும் வச்சுண்டு அப்படியே சிறந்து விளங்குறத பார்க்குறார். எல்லையில்லா பரம்பொருளை கண்டதும் கண்ணில் அப்படியே ஜலமாக கொட்டுறது, அப்படி மேலே சிலிக்கிறது அவருக்கு. பரவசமாகறார். பெருமாளே, பகவானே, எல்லாவற்றிற்கும் ஆதி காரணமான திருமாலே, உன்னை வணங்குகிறேன். ஆதியும் அந்தமும் எல்லா உன்னை வணங்குகிறேன். படைப்பு தேவனை நீ படைத்தாய், அழித்தல் ஆண்டவனையும் நீ படைத்தாய். உலகை காக்க நல்லோரின் நலன் பேண தீயோரை திருத்த பல்வேறு அவதாரங்களை எடுத்தவன் நீயே. தேவதேவா, கோகுலத்தில் நான் பசுவாக பிறந்து தங்களுடைய ஸ்பரிசத்தை அனுபவிக்காமல் போய்விட்டேனே என்று ரொம்ப துக்கத்தில் இருந்தேன். என் உள்ள கிடக்கியை நீயே அறிந்து கொண்டு கிடத்திற்கரிய திருக்கோலக் காட்சியை எனக்கு தந்து அருளினீர். உன்னை நாடி வந்த என்னை கருணுடன் காப்பாற்ற வேண்டுகிறேன் அப்படின்னு துதிக்கிறார். மகிழ்ச்சி பொங்க அப்படியே சாயங்கால நியமக் கடனெல்லாம் முடிச்சுக்கிறார். கரையேறுறார். தேர்கிட்ட வர்றார். மகிழ்ச்சி இருந்த திளைத்திருந்த அக்ரூரை பார்த்து கிருஷ்ணன் கேட்குறார், உத்தமரே, ஏதோ ஆச்சரியத்தை கண்டவர் போல் காட்சியளிக்கிறீர், எதை எங்கே கண்டேர் அப்படின்னு கேட்குறார். கிருஷ்ணன்கிட்ட அக்ரூரர் சொல்கிறா, கண்ணா, உலகில் உள்ள அதிசயங்கள் அத்தனையும் உன்னிடமே இருக்கின்றன, நான் பார்க்க வேண்டியது வேறு எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்லி தேர் ஓட்டத்தை ஆரம்பிக்கிறார். சாயங்காலம் நேரம் நெருங்கின்றே இருக்குது. மதுரா நகர்ப்புறத்தை அடைஞ்சிடுறாவா. நந்தகோபனும் அவருடைய பரிவாரங்களும் முன்னதாகவே மதுரா அடைஞ்சு நகருக்கு அருகிலிருந்த ஒரு சோலையில் தங்கியிருக்கா. ராமகிருஷ்ணர்கள் என்ன பண்ணுறா, அச்சோலையில் இறங்குறா. அக்ரூரர் வந்து அவாக்கிட்ட தன்னோட வீட்டுக்கு எழுந்திரளணும் அப்படின்னு சொல்கிறா. சரி வேண்டின அவர்கிட்ட அவளும் சொல்கிறா, அன்பிற்குரியவரே, இரவு வேளையில் நான் நகருக்குள் நுழைய விரும்பவில்லை. கொடியவன் கம்சன் இருக்கும் இடத்தில் இந்த கண்ணனால் இருக்க முடியாது. அவனை வதம் செய்த பின் தங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுகிறேன். தாங்கள் நாங்கள் வந்திருக்கும் செய்தியை மட்டும் மாமன் கம்சனிடம் தெரிவித்து விடுங்கள். நாங்கள் தங்களுடைய இல்லத்திற்கு செல்லுங்கள் அப்படின்னு சொல்லிடுறார். உடனே விடை கொடுத்து அனுப்புறார். அக்ரூர் என்ன பண்ணுறார், மதுரா நகருக்கு வந்துடுறார். கம்சன் கிட்ட போகிறார். கண்ணனும் மற்றவர்களும் வந்திருக்கிறா அப்படின்ற விவரத்தை சொல்கிறார். அப்புறமா அவருடைய வீட்டுக்கு போயிடுறார்.